வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்னைக்கு நாம பொட்டுக்கடலையை வச்சு பொட்டுக்கடலை பருப்பி பண்ண போகிறோம். இந்த பொட்டுக்கடலை பருப்பி ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டுக்கடலையை வச்சு பண்ணுறதுனால ஹெல்த்துக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இந்த பொட்டுக்கடலை பருப்பிக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப்பு இருக்கும், கால் கிலோ இருக்கும் அந்த பொட்டுக்கடலை. இதே கப்புலேயே ஒரு கப்பு வெல்லம் வச்சுருக்கேன், இதுவும் கால் கிலோ இருக்கும் அந்த வெல்லம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன், ஒரு அரை ஸ்பூனு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. இப்போ நம்ம பொட்டுக்கடலையை வறுத்துற போகிறோம். இப்போ நம்ம பொட்டுக்கடலையை வறுத்தரலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தரலாம். பொட்டுக்கடலையை ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா லைட்டாக கலர் மாறினா போதும். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு, லைட்டாக கலரும் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வந்துடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடலாம். இந்த ஒரு கப்பு வெள்ளத்தை இதில் போட்டுடலாம். பாகு பதம் தேவையில்லை, வெள்ளம் கரைஞ்சால் போதும். இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணி. இது கரைஞ்சா போதும், நம்ம வடிகட்டிக்கலாம். வெள்ளம் கரைஞ்சிச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொட்டுக்கடலையே நல்லா பொடி பண்ணி வந்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடி பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. இப்போ இந்த வெள்ளம் கரைச்சலை இதில் ஊற்றி வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு வேணால் நாடு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பித்தவனா அந்த பொட்டுக்கடலை பொடியை போட்டு கலரிடலாம். இனிப்பு உரைக்கிறதுக்கு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். வெள்ளம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ பொட்டுக்கடலை பொடியை போட்டுடலாம். வெள்ளம் கொதிச்சா போதும், பாகு பதம் தேவையில்லை. இந்த பொடியை போடுறப்போ, பொட்டுக்கடலை பொடியை போடுறப்ப தீயை கம்மி பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு வாட்டியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலக்கலாம். இதை கொஞ்சம் கலரிட்டு அப்புறம் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. மிச்சம் இருக்கிறதையும் போட்டுடலாம். தீயை கம்மியாக வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பொட்டுக்கடலை பொடியை போட்டவுடனே தீயை கம்மி பண்ணிவிடுங்க. தீயை கம்மியாக வச்சு இந்த அப்படியே வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம். ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் அந்த கட்டியெல்லாம் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இந்த கட்டி எல்லாத்தையும் அப்படியே இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே குத்தி விட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அப்படியே திரும்ப கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற இந்த நெய்யும் போட்டுடலாம். நல்லா ஒட்டாமல் இது மாதிரி திரண்டு வரணும். அது வரைக்கும் வேகினா ஒரு 5-10 நிமிஷத்துக்கிட்ட ஆகுது இது ரெடி ஆகிறதுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒட்டாமல் இப்படி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துன்னு போயிட்டு பாத்திரத்தில் போட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்கேன், அந்த பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடலாம். இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் டப்பால் நெய் தடவி வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கலாம். நீங்கள் இல்லைனா ஒரு தட்டில் கூட போட்டுக்கலாம் நெய் தடவி, இல்லை ஒரு பவுல் இருந்தால் அதில் போட்டுக்கலாம். ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நெய் தடவுன ஸ்பூனில் இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். லெவல் பண்ணியாச்சு, இது அப்படியே ஆறட்டும். ஆறின உடனே பீஸ் போட்டுக்கலாம். நம்ம பருப்பி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் போட்டுடலாம். அப்படியே தட்டில் போட்டு தட்டி விடுங்க. அழகாக வந்துடுச்சு. இப்படியே தட்டி விட்டோன்னே அழகாக வந்து. இதை தட்டில் போடுறதுக்கு முன்னாடி ஓரத்தில் நல்லா அந்த கத்தியில் கொஞ்சம் இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. எடுக்கு இந்த தட்டில் போட்டோம்னா அப்புறம் டக்குன்னு விழுந்துடும். இப்போ நம்ம உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருந்திருக்கு. நம்ம பொட்டுக்கடலை பருப்பி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சாப்பிட்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பொட்டுக்கடலை பருப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த பருப்பி வெளியே வச்சுருந்தாவே 4 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 1 வாரம் கூட நல்லாயிருக்கும். இதே மாதிரி பொட்டுக்கடலை பருப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.